போயிட்டுருக்காங்க. எங்கே ஊருக்கு போகிறாங்கன்னு தெரியல. அஸ்ஸலாம் வலைக்கும், ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷாஸ் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சண்டே வ்ளாக். எல்லோரும் கேட்குறீங்க, நான் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறேன், ரெண்டு பேர் பசங்களை பார்க்கணும், ஸ்கூல் பார்க்கணும், எவ்வளோ வேலை இருக்குது, வீட்டு வேலையை பார்க்கணும்னு சொல்கிறீங்களே, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறீங்க, ஏதாச்சும் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட ஒரு நாள் நான் எப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சண்டேங்கும் போது உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பிஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்கூலுக்கு பசங்க போயிட்டால் கூட நம்ம நிறைய வேலை பார்த்துடலாம். என்றைக்குமே சரி, பசங்க வீட்டில் இருக்கும்போது நம்ம எந்த வேலை பார்க்கணும்னு நினச்சாலும் பார்க்கவே முடியாது. பட் என்னோட சண்டே நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சண்டே மார்னிங் டு நைட் வரைக்கும் எடுத்தது தான். மார்னிங் எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இசான் அஃபிஃபா கூட தான் டேவே எனக்கு ஸ்டார்ட் ஆகும். எப்போதுமே எந்த போன் தான் கேட்பான், போன்ல கேம் விளாடணும், ஏன் போன்ல கேம் விளாடணும்னு. ஸோ போன் கொடுக்க மாட்டேன், நான் வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால சரி எனக்கு வந்து டிவியில் ஏதாச்சும் போட்டு கொடு அப்படின்னு சொன்னால், மேக்ஸிமம் இசான் அஃபிஃபாவுக்கு பிடிச்ச ஒரு ஷோ, எனக்கும் சேர்த்து பிடிச்ச ஷோ பார்த்திங்கன்னா நம்ம சின்சான் தான். சின்சான் பாட்டுக்கு இசான் அஃபிஃபா இல்லைன்னா கூட நான் சின்சான் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னமோ அந்த வீட்டில் இருக்க சின்சான், ஹீமாவாரி, ஹாரி, மிட்ஸி எல்லாமே வந்து எங்கள் ஃபேமிலி மாதிரியே நான் வந்து நினச்சிப்பேன். ஸோ சேம் இதே நம்ம ஃபேமிலி மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இசான் வந்து ஏதாச்சும் வெனஸ்டே மூவி அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு கொடுக்க சொன்னான். வெனஸ்டேலாம் உட்காந்து இவன் பார்க்க மாட்டான், வெனஸ்டே மாதிரி காமெடி மூவி வேணும் அவனுக்கு. சேர்ந்து சொல்லிட்டு பென்ட்ரைவ் போட்டு அது வெனஸ்டேவே வந்து போட விட்டுட்டு நான் படுக்க வந்து என்னோடய ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கே அந்த டிவி போடுறதுக்குள்ளே அடுத்தடுத்த வேலை, திடீர்னு நம்ம பிளானை மாற்றுவான், சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஸோ அப்புறம் கொஞ்சம் டைனிங் டேபிள்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது, வீடை பெருக்கிறது அது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ பெட்டு கொஞ்சம் ஈரமாக இருந்தது, நம்ம ஜஸ்ட் பசங்களுக்கு கீழே போட்டு உட்காரத்துக்கான பெட் தான் அது. ஸோ சண்டே எடுத்து உள்ளே போடலை, அப்படியே கீழே இருக்கட்டும், பசங்க படுத்துப்பாங்க, விளையாடுவாங்க, டிவி பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அதை ரோல் பண்ணாமல் அப்படியே ஹாலிலே வச்சுருந்தேன். ஸோ மார்னிங் எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என் பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும், குக்கிக்கு சாப்பாடு போட்டுட்டு, என்னோடய ஃபிஷ்ஷு ஃபைட்டர் இருக்குது எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு, டஸ்ட்பின் கவரையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதோட சேர்த்து நான் என்னோடய மணி பிளான்ட்டுக்கும் தண்ணி ஊற்றிடுவேன். மணி பிளான்ட் வந்து ரொம்ப திக்கான சாயில் தேவைப்படாது, அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அந்த இலையில் வந்து தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணாலே போதுமானது தான். கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாமல் விட்டால் கூட அது வந்து காய ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு இலையும். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து மாவு அரைக்கிறதுக்காக போட்டிருந்தேன். மாவு பார்த்திங்கன்னா என்றைக்குமே எனக்கு மாவு சொதப்பினதே கிடையாது, ஏதோ என் இஷ்டத்துக்கு மெஷர்மெண்ட் போட்டாலுமே அது சூப்பராக வந்துடும். நம்ம வந்து கால் படி இருக்கு இல்லையா, அதில் நாலு கால் படி போட்டு அதே கால் படியில் வந்து முக்கால்வாசி வந்து உளுந்து போடுவேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வெந்தயம் போடுவேன், இதுதான் மெஷர்மெண்ட். ஃபர்ஸ்ட் வெந்தயத்தையும் உளுந்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு தான் நான் வந்து அரிசி தனியாக அரைச்சி எடுப்பேன். மார்னிங்கே ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்துருச்சு இல்லையா, ஸ்கூல் இல்லாதப்போ தான் மீன்லாம் செய்ய முடியும். ஸ்கூல் இருக்கும்போது பசங்களுக்கு மீன் பிடிக்காது, ஸ்கூலில் வந்து வெக்கப்படுவாங்க, கவுச்சடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் முள் பார்த்து கூட திங்க தெரியாது என் ரெண்டு பசங்களுக்கும். அதனால் 90% வந்து வீட்டில் இருந்தால் தான் அந்த மீன், அதுவுமே வந்து ஏன் மீன் வாங்குறீங்கன்னு சண்டை தான் போடுவாங்க. மீன் பாறை மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்ததா, சரி ஆனால் வந்து ரேட்டு ரொம்ப கூடவாக இருந்தது. அந்த ரெண்டு மீன் வந்து 250-300 சொல்லி 250 நான் வாங்கியிருந்தேன். என்னக்கா இவ்வளோ ரேட் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சரி வேறு வழி இல்லை, கூப்பிட்டாச்சு வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் அவங்களே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. மார்னிங் பார்த்திங்கன்னா இசான் அஃபிஃபா வந்து குட்டி இட்லி கேட்டாங்க, சாரி மினி இட்லி கேட்டாங்க. அன்றைக்கி பொடி போட்டு ஸ்கூலுக்கு கொடுத்துருந்தது வந்து ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போச்சு போல். ஸோ அதனால் அதை கேட்கவும் நான் அதை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு, எங்களுக்கு வந்து முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா மெக்ரோனி கேட்டிருந்தேன். ஸோ அந்த மெக்ரோனி கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, நானும் பாட்டியாகவும் அதை சூடு பண்ணி சாப்பிட்டாச்சு. இவங்களுக்கு மினி இட்லியும் நான் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். மீன்வெல் பார்த்திங்கன்னா செத்த அஃபிஃபாவை கெஞ்சி குப்பையை போய் கொட்டிட்டு வர சொல்கிறது, இந்த மாதிரியான சில சில விஷயங்கள் செஞ்சு கொடுப்பா. திட்டிக்கிட்டே தான் போவா, பட் செஞ்சிருவா. மேடம் பார்த்திங்கன்னா தன்னாலே கிராஃப்ட் மிஸ் ஸ்கூலில் செய்ய சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரேஸ்லெட் முத்துமணி வச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தா, நல்லா இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது, கைக்கு என் கைக்குமே அது நல்லா பத்துச்சு. ஸோ ஒரு 5 நிமிஷம் போட்டுக்கோமா, அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போட கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம மினி இட்லி ரெடி ஆகிடுச்சு, அது அப்படியே வந்து சூடாக இருக்கும்போது எடுத்திங்கன்னா அப்படியே ஒட்டிடும், கொஞ்சம் ஆற விட்டு எடுத்திங்கன்னா அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்துடும். ஸோ அதை எடுத்து வச்சாச்சு. என்ன சொல்கிறது, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 நாள் தொடர்ந்து லீவ் வந்துச்சு.
சனி ஞாயிறு திங்கள் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் வந்து திங்கக்கிழமைக்கு தலை குளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அவளுக்கு தலையும் வாரி விட்டுட்டேன். பொடி இட்லியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம வந்து லஞ்சுக்கான வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த டே ஃபுல்லாக என்னோடய வீடியோ நான் எடுக்கும் போது என்னோடய வீடியோட டியூரேஷன் வந்து 3.5 மணி நேரம் காமிச்சிச்சு என் ஃபோனில். அது எவ்வளோலாம் சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கி தான் இதை கொடுத்துருக்கேன். அண்டு என்ன சொல்கிறது, கரெக்டாக இருக்கும். ஐயோ, சில சமயம் பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமாங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ கரெக்டாக வேலை 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 வேலை, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஹோட்டலில் வந்து சரி இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கலாம், ஹோட்டலில் எடுத்து சாப்பிட்லான்னாலும் ஹோட்டல் சாப்பாடே பிடிக்க மாட்டேங்குது. சரி ஏதோ ரசம் வச்சாலுமே வீட்டில் வச்சு சாப்பிட்டா தானே நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். டூருக்கெலாம் போகணும் அப்படின்னா எனக்கு அதான் தோணும், இவ்வளோ தூரம் டூரில் போயிட்டு நம்ம வந்து என்ன தான் ஹோட்டல்ஸ்னு ஆசைப்பட்டு சாப்பிட்டாலுமே வீட்டில் வந்து வச்ச ரச சாப்பாடுக்கு இடே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி வந்து இல்லை, ஃபஸ்ட்டு நினச்சது நான் வெளியில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் அவங்க மீனும் கொண்டு வந்துட்டாங்களா, சரின்னு சொல்லிட்டு வீட்லேயே செஞ்சாச்சு. மீன் ஆணம் செஞ்சு மீன் பொறிச்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. எனக்கு பிடிக்கும் மீன் குழம்பு, அதில் மாங்காய் வச்சு போட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து இசான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான், அஃபீஃபாவும் ஹெல்ப் பண்ணுவான். பட் அஃபீஃபாவை விட இசான் ரொம்ப ஆர்வமாக என்கிட்ட வந்து ஏதாச்சும் வேலை இருக்கா சொல்லுங்க அப்படின்னு கேட்பான். ஸோ அவர் வந்து ஏனம் கழுவுறதுன்னு ரொம்ப பிடிக்கும், எல்லா அழகாக பாத்திரத்தை சூப்பராக கழுவி கவுத்துட்டு வந்துடுவார். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குக்கிக்கு சாப்பாடு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு வெட் ஃபுட்டு ட்ரை ஃபுட்டு இதுவே போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கேட்டுக்கு சூப்பராக தான் இருக்கும், பட் வந்து பட்ஜெட்டுக்கு வந்து பத்தாது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் அதுவே பழக்கவும் கூடாது, அதை விட ஹெல்த்தியான ரெசிபி வந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதுவும் வீட்லேயே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக, என்ன தான் இருந்தாலும் இந்த வெட் ஃபுட் ட்ரை ஃபுட் எல்லாமே அது வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு கெமிக்கல்ஸ் கலக்க தானே செய்கிறாங்க. ஸோ அதனால் வீட்லேயே செஞ்சு கொடுக்கறதுக்கான தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு கேட் ஓனர்ட்டையும் நான் கேட்டேன், ப்ளஸ் வந்து டாக்டர்ட்டையும் நான் கேட்டிருக்கேன். அண்ட் நிறையா நெட்டில் செக் பண்ணிவிட்டு தான் நான் வந்து குக்கிக்கு இது போடுறேன். ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் வந்து சோறு போட்டுட்டு, ஐ மீன் ரைஸு, அதில் ஒரு கேரட் ஒரு பொட்டேட்டோ போட்டிருக்கேன். மீன் இருந்தால் மீன் போடுவேன், சிக்கன் இருந்தால் சிக்கன் போடுவேன், இல்லைனா சிக்கன் லிவர் இருந்தால் சிக்கன் லிவர் போடுவேன். ஸோ அது வந்து ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் வேக வச்சுட்டு இருந்தேன். இந்த பக்கம் மீன் ஆணும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்குறது லெமன் தான். கண்டிப்பாக ஃபிஷ்ஷுக்கு மசாலாவில் லெமன் வந்து நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணும்போது வர டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும். இந்த பக்கம் மீன் ஆனால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, அப்படியே வாசமாக இருக்குது கொதிக்க கொதிக்க. குக்கிக்கும் பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. நான் வந்து ஒரு துண்டு மீனோட வால் போட்டிருக்கேன், முள்ளோட இருந்தாலும் அப்படியே போட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் முள்ளை எடுத்துகிட்டு அந்த ரைஸோட கேரட்டோட சேர்த்து நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை நல்லா மசிச்சு விட்டு போட்டாலும் சரி, செம்மையாக சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை இந்த மாதிரிலாம் பெரிய வேலை என்னால் பார்க்க முடியாதுன்னா நம்ம குக்கின்னு சொல்கிறேன். ஸோ உங்கள் கேட்டோட வெட் ஃபுட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வெட் ஃபுட் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் செஞ்ச சோறு இருக்கும்ல, அந்த சோறு நல்லா மசிச்சுட்டோ இல்லை அதையும் இதையும் சேர்த்து ஒன்னா போட்டு நீங்க மிக்ஸி ஜாரில் அரைச்சி கூட போடலாம். அதுக்குமே வயிறு ரொம்ப ஃபுல் ஃபீலிங்காக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீன் போட்டிருந்தேன், மீன் அப்படியே அழகாக சின்ன பிள்ளைங்களுக்கு பார்க்குற மாதிரி மீன் முள்ளு பார்த்து அந்த சோரோட சேர்த்து போட்டு நல்லா மேஷ் பண்ணிட்டு நான் குக்கிக்கு போடுவேன். இன்னைக்கு நான் செய்கிற சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் குக்கி சாப்பிட மாட்டான், இன்றைக்கி ஒரு பாதி போட்டுட்டு அதை வந்து இன்னொரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு ஒரு பாதி போடுவேன். அதுக்கு மேலே எடுத்து வைக்காதீங்க, நல்லா இருக்காது. ஸோ மீனான காய்ச்சாச்சு, மீன் பரட்டி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு சைட் டிஷ் வந்து முள்ளங்கி, வெண்டைக்காய் இல்லைனா கேரட் செஞ்சால் நல்லாயிருக்கும். அன்றைக்கிட்ட முள்ளங்கி நிறையா இருந்தது, ஸோ அதனால் முள்ளங்கி செஞ்சு சாப்பிட போகிறேன். சிம்பிளான ஒரு பொரியல் தான், எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு முள்ளங்கி ஸ்லைஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக மல்லித்தூள், ஜீரகத்தூள் அண்ட் பெருஞ்சீரகத்தூள், உப்பு போட்டு தண்ணி போட்டு வேக வச்சுட்டு நல்லா வெந்து தண்ணிலாம் வத்துனதுக்கப்புறமா தேங்காய் துருவல் போட்டு இறக்கி வச்சிடலாம். மீனானத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன், எனக்கு ஃபேவரேட் இது. மூச்சு விட முடில, கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருக்கேன் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையும் ஒரு பக்கம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். மீன் நிறையா பொறிச்சது சாப்பிட மாட்டாங்க, அதனால் பாதி மீனை பொறிச்சிட்டு பாதி மீன் பரட்டினத்தோடு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னொரு நாள் பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் சாரி குக்கிக்கு பார்த்திங்கன்னா நான் அந்த ஃபுட்டு ரெடி பண்ணேன்னா அதனால ஆற வச்சு போடுறேன், சூப்பராக சாப்பிடுவார். அவளுக்கு இப்படி போட்டாக்கா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நார்மலாக போடுறத விட இது வந்து வயிற்றுக்கு சூப்பராக ஃபில் ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து
முள்ளங்கி பொரியெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் என்ன சுட சுட சோறு, சூடான மீன் குழம்பு, மாங்காய் போட்டு பொரிச்ச மீன், முள்ளங்கி, இதுதான் அன்னைக்கான எங்களோட லஞ்சாக இருந்தது. ஃபர்ஸ்ட் பாட்டி ஹாலுக்கு வச்சு கொடுத்தா ஹா சாப்பிட்டுட்டு இருப்பா. அடுத்த வேலையில் பார்த்தீங்கன்னா சாரி பேசிகிட்டே இருக்கும்போது கால் வந்துருச்சு, நான் போயிட்டேன். அண்டு நான் சொன்ன மாதிரி பாட்டி ஹாலுக்கு சாப்பாடு வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இசானுக்கு வந்து நான் தீத்தி தான் விடணும், ஏன்னா அவன் தனியாக சாப்பிடவே மாட்டான். அண்ட் என்னமோ தெரில, இது ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பும்போது அவன் தான் சாப்பிட்றான், இருந்தாலும் அவன் வீட்டில் இருக்கும்போது எனக்கு வந்து அவனை சாப்பிட நீனே சாப்பிட்றான்னு எனக்கு சொல்ல தோணுனதே இல்லை. அது என்னமோ தெரில, இன்னுமே எனக்கு ரொம்ப இசான் வந்து குட்டி பையன் மாதிரியே தான் தோன்றான். 6 இயர்ஸ் ஆகுது, 6 இயர்ஸில் வந்து மற்ற பிள்ளைங்களாம் அது வேலையை அதுங்க பார்த்துக்குதுங்க. இருந்தாலும் அவன் வந்து ரொம்ப கிராங்கியாக அம்மா தான் கூட சாப்பாடு தீத்தணும், சில சமயம் வந்து முடியலடா அஃபிஃபா 2 வாய் தீத்தி விடுவா அப்படின்னு நான் சொன்னால் கூட முடியவே முடியாது, நீ தான் தீத்தணும்னு சொல்லுவான். எனக்குமே அவன் என் கையால் சாப்பிடும்போது தான் ஒன்று சாப்பிட்ற இடத்துல 2 சாப்பிட்றான் அப்படின்னு என் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ நாங்களுமே சாப்பிட்டுட்டு அந்த அரை மணி நேரம் பார்த்திங்கன்னா செத்த போய் படுத்தாச்சு. ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் பசங்களை அபாகஸ் கிளாஸ்க்கு விடணும் இல்லையா, ஸோ அதனால் வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே கண்ணெலாம் சொருகுது தூக்கத்தில். என்ன பண்ணுறதுன்னு பசங்களை போய் அபாகஸில் விட போனேன். இசான் வந்து கொஞ்சம் அவனுக்கு ஹெல்த் சரியில்லை, இருமல் இருந்துக்கிட்டே இருந்ததுனால அவனை மட்டும் விடாமல் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ அஃபிஃபா அபாகஸ் கிளாஸில் விட்டுட்டு நானும் இசான் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சந்தைக்கு கிளம்பிகிட்ருக்கோம் காய்கறி வாங்குறதுக்கு. மாடு எடுக்கலங்க, மல்லிக்கீரை தாங்க எடுக்கிறேன். செயின் போதல வாங்கலையே. சந்தைக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போதே அஃபிஃபாவையும் அபாகஸ் கிளாஸ்லேருந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். மேக்ஸிமம் சந்தைக்கு பார்த்திங்கன்னா 5:30 மேலே தான் போகிறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப டயர்டாகிடுது, அப்படியே லேட் ஆகிடுது, டைமும் லேட்டாக போயிடுறதுனால மதியானம் அஃபிஃபாவை வந்து கிளாஸ்க்கு விடுறதுக்கு அதே டைமில் இந்த பக்கம் அஃபிஃபா விட்டுட்டு அந்த பக்கம் நான் வந்து சந்தைக்கு போயிட்டேன். ஸோ அங்கே ஒரு 1.5 மணி நேரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அஃபிஃபாவையும் கூட்டிகிட்டு வரதுக்கு கரெக்டாக மணி 5:30 ஆகிடுச்சு. சரி ஓகே, கரெக்டான டைம் தான். இந்த மாதிரி போனால் ஈஸியாக இருக்குது, பட் வந்து ரொம்ப டயர்டாகிடுது. காலையிலேருந்து பார்த்த வேலைக்கு செத்த வந்து படுத்தால் தானே ரிலாக்ஸ்டாக இருக்கும். பட் ஓகே, எல்லாத்துக்கும் சேர்த்து நைட்டு படுத்துக்கலாம்டா சாமின்னு நினச்சிட்டு நான் வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் எங்கெங்கே என்னென்ன எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சில சமயம் அஃபிஃபா இசான் ஹெல்ப் பண்ணுவாங்க, சில சமயம் வந்து மாட்டேன்ட்டு போயிடுவாங்க. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா நானே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். புதினா மல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்க வேண்டியது வச்சாச்சு. வெங்காயம்லாம் எங்கே வைக்கணுமோ வச்சுட்டு குக்கியும் பார்த்திங்கன்னா சுற்றி வரோம், நம்மளுக்கு ஏதாச்சும் கொடுக்க மாட்டாங்களான்னு. ஸோ அவர் கொஞ்சம் சாப்பாடு போட்டுட்டு நான் பார்த்திங்கன்னா ஈவினிங் 5:30 வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மத்தியானம் செஞ்ச மீனானோ இருக்கு இல்லையா, அதை நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு காஃபி போடுறதுக்கு வந்து நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். காலையிலையும் ஈவினிங்கும் காஃபி இல்லாமல் எங்களால் இருக்கவே முடியாது. காலையில் கண்டிப்பாக காஃபி குடிச்சே ஆகணும், ஈவினிங் பார்த்திங்கன்னா காஃபி இல்லைன்னா டீ, ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று போட்டு குடிச்சிடுவோம். அப்படி குடிக்கலன்னா கண்டிப்பாக தலைவலி வந்துடும், அது வந்து அப்படியே வந்து பிறந்ததுலேருந்து பழகிடுச்சு. ஸோ நான் மட்டும் தான் பழகிக்கிட்டேன்னு பார்த்திங்கன்னா என் பசங்களும் சேம் அதே தான். நான் போடலைன்னா கூட ஏன் இன்னும் போடலைன்னு என்னை வம்பு வளர்த்து போட சொல்லுவாங்க. ஸோ ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா சாப்பிட்றத விட எனக்கு வந்து அதை உதிர்த்து போட்டு வைக்கும் போது ஒரு மேக்ரோனியில் இல்லை ஒரு பாஸ்தாவில் இல்லைன்னா வந்து ஒரு சூப் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டைம் வாங்கி வச்சிருந்தது வந்து காலியாக போயிடுச்சு. ஸோ வாங்கி வச்சா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா டக்குன்னு செய்கிறதுக்கு, அதனால் வந்து 3.50 ரூபாய். ஸோ 3 வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு அதை உதிர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இந்த பக்கம் காஃபியும் போட்டு முடிச்சாச்சு. காஃபி குடிச்சிட்டு எப்போதும் பார்த்திங்கன்னா காஃபி குடிக்கிற அந்த ஒரு 1/2 hour வந்து எனக்கான டைம், நான் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து குடிப்பேன். பட் இன்றைக்கி வந்து சண்டே இல்லை, நம்ம எனக்கான டைம் எடுத்துக்க முடியுமா, சான்ஸே இல்லை. அதனால் டைம் அப்படியே வந்து 24 மணி நேரம் சண்டேயில் பத்தவே இல்லை. என்னடா இது 24 மணி நேரம் இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இது வந்து இன்றைக்கி ஒரு நாள் என்னோடய ரொட்டீன் கிடையாது, எல்லா சண்டேவும் என்னோடய ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். 90% 1-2 நாள் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ காஃபி போட்டு குடிச்சிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் எல்லாம் உதிர்த்துட்டு இருந்தேன். டிவி அன்றைக்கி சண்டே, அதனால் வந்து பாட்டி ஹா வந்து என்டரி மோடு கொடுத்துட்டு ஹா இல்லைன்னா ஹத்தான் பாப்பா ஹா, ஈவினிங் வந்து அஹ கோட்டா. எல்லா சனிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு சன் நியூஸில் ஆரம்பித்தது நைட்டு 5:00 வரைக்கும் பார்த்துட்ருப்பா. இசான் அஃபிஃபா ஆசைப்பட்டு செத்த ரிமோட்டு கொடுங்கனாலும் சண்டைக்கு வந்துடுவா, கொடுக்கவே மாட்டாஹா. சரி ஓகே, அஹளுக்கு இருக்கிற பொழுதுபோக்கு அது ஒன்று தானே, பார்த்துட்டு வரஹான்னு விட்டுடுறது.
மெமரிஸ் சூப்பரான மெமரிஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி இந்த மொமெண்ட் ரொம்ப ஸ்பெஷல் ஆகிறதுக்கு சர்ஃப் எக்ஸல் ஒரு இங்க எங்க வீட்டு துறைய பாருங்க, நல்லா சாப்பிட்டுட்டு எப்படி மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்த்துட்டு இருக்கான்னு. ஸோ அவர் அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காரு. ஸோ இவ்வளோ ஹெல்த்தியாகவும் நல்லா வந்து புசு 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 புசுன்னு இருக்கான். டெய்லிக்கும் பார்க்கறதுனால எங்களுக்கு வளர்ந்துருக்கானானே தெரில. அன்றைக்கி தங்கச்சி வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டாக பார்க்குறத விட இப்போ ரொம்ப நல்லா வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்ல வந்து அப்படி வளர்ந்துருக்கானா அப்படிங்கிறதே எனக்கு தெரியுது. ஸோ நான்லாம் போய் படுத்தா என் பக்கத்தில் இருந்து படுத்துருவான். ஸோ நாங்கள் உட்காந்துருக்கிறதுனால இவன் பக்கத்தில் படுத்துட்டு நல்லா அவ்வளோ ரிலாக்ஸ்டாக சார் தூங்கிட்டு இருந்தார். ரொம்பவே எனக்கு காமாக இருக்கும் இவனை பார்க்கும்போது. நான் நிறைய டைம்ஸ் நினப்பேன், நம்ம வந்து ஒரு பர்ஷியன் கேட்டாக பிறந்திருக்கணும், நல்லா விளையாடலாம், தூங்கலாம், சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஹப்பாடானு எனக்கு ஒரு டைம் கிடச்சிது. ஸோ அப்படியே பார்த்துட்டு விஜய் டிவி பார்த்துட்டு இருந்தேன். சண்டேல டிவியில் பார்க்குறேன் நான் ஒரே ஒரு ப்ரோக்ராம், ஸ்டார்ட் மியூசிக் தான். அது என்னமோ தெரியல எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டார்ட் மியூசிக் முடிச்சுட்டு இப்போ அண்டாக்கா கசம்னு ஏதோ போட்டுட்ருக்காங்க. ஸோ நல்லா சேர்த்துல சூப்பர் சிங்கர் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வேலையை நான் பார்க்கணும். நான் ஏற்கனவே வெங்காயம் உரிச்சு வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ சின்ன வெங்காயம் நான் எதுக்கு உரிச்சேன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து மீனானம் நிறையா இருக்குது. ஸோ மீனானத்துக்கு வந்து ஆப்பம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குமோ அதே அளவுக்கு வந்து மைதா கோதுமை தோசை சூப்பராக இருக்கும். எப்போதும் மைதா மாவில் மட்டும் தான் தோசை சுடுவோம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஹாஃப் கப் மைதானா ஹாஃப் கப் வந்து கோதுமை மாவு ரெண்டுத்தையும் சமமாக எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை மெல்லீஸாக கட் பண்ணி போட்டுட்டு அதிலே வந்து சின்னதாக வந்து அது பேர் என்ன பச்சை மிளகாய் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். உப்பு பெருஞ்சீரகத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி குழச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிஃபோரை செஞ்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பிட்ற டைம் எப்போயோ அந்த டைமில் வந்து தோசைக்கல்ல ரவா தோசை எப்படி ஊற்றுவோமோ அந்த மாதிரி ஊற்றி சாப்பிடும்போது மொறு மொறு மொறுன்னு அந்த மீனானத்துக்கும் அதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மீனானை வச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மைதாவில் மட்டும்தான் இவ்வளோ நாளாக சுட்டுட்ருந்தேன், பட் வந்து இல்லைனாக்கா கோதுமை மாவில் சுட்டுட்ருந்தேன். எனக்கு வந்து மைதா அந்தளவுக்கு ஹெல்த்தியாக தோணலை. ஸோ அதனால் ரெண்டுதே சேர்த்து சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இல்லை லைட்டாக நீங்கள் ரவாவும் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிங்கன்னா நல்லா இன்னும் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஸோ ஆயில் போட்டு ரெண்டு சைடு பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா வேறு லெவல் காம்பினேஷனில் சூப்பராக இருக்கும். ஸோ சுட்டுட்டு பார்த்திங்கன்னா லாத்தம்மாக்கு கொடுத்துட்டு ஐ மீன் பாட்டி ஹாக்கு கொடுத்துட்டு அஃபீஃபாக்கு கொடுத்துட்டு நானும் இசானுக்கு தீர்த்த உட்காந்துட்டேன். ஸோ அவனுக்கு தீர்த்தும் போது எனக்கு ஒரு பேக் பெயின் வரும் பாருங்கள், அப்போ அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய சண்டே முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மினி விளாக்ஸில் பார்க்கலாம். டேக் கேர், பை பை, அஸ்ஸலாமு அலைக்கும்.